ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்க்ரூ காஜில் வந்து எப்படி ரீடிங் எடுக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கவனிங்க, ஸ்க்ரூ காஜ்னாலே பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட திக்னஸ் வந்து மெஷர் பண்ணக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல தான் பிளேஸ் பண்ணோம். அப்படி பிளேஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணுறது எப்படின்றது கவனிங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இப்படி லாக் பண்ணோன்னே இப்படி பண்ணிட்டு இந்த இடத்த தொடக்கூடாது, இங்கே தான் லாக் பண்ணணும். இப்படி தொடரும் போது என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இங்கே வந்து எரர் வந்து எவ்வளோ இருக்குன்ற அப்படின்றத செக் பண்ணணும். ரெண்டு டிக் வந்துட்டுனாலே வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்றது அர்த்தம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த இடத்துல உள்ள ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்கேல் தெரியும் நினைக்கிறேன். தட் மீன்ஸ் ஒரு சின்ன லைன் தெரியும், அந்த லைன் பேர் வந்து இந்த லைன் பேர் வந்து பிச் ஸ்கேல். உள்ள சின்னதாக தெரியுது, ஒரு சின்ன லைன் தெரியுது, உள்ள ஒரு ஜீரோ தெரியுதுல, அது வந்து பிச் ஸ்கேல். இந்த ரொட்டேட் ஆகி இந்த இப்படி போகிற ஸ்கேல் பேர் வந்து ஹெட் ஸ்கேல். அப்போ மேலே இருக்க வந்து ஹெட் ஸ்கேல், ஹெட்டு வந்து மேலே தான் இருக்கும். அதனால் இப்படி நீங்கள் ஆலோசிக்கணும், மேலே இருக்க வந்து ஹெட்டு, உள்ளே இருக்க வந்து பிச் ஸ்கேல். அப்போ பிச் ஸ்கேல் ரீடிங் இங்கே உள்ள என்ன தெரியுதோ அந்த ரீடிங் எழுதணும், அதுக்கடுத்து இந்த ரீடிங் எழுதணும். இப்போ வந்து இந்த ஜீரோவுக்கு நேராக இந்த லைனில் வந்து என்ன ரீடிங் இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், அந்த இங்கே பாருங்கள், ஜீரோவுக்கு நேராக வந்து இங்கே வந்து, அதாவது இங்கே ஜீரோலேருந்து கீழே இறங்கி வந்தால் இது வந்து அஞ்சாவது கோடு வந்து இங்கே மேட்ச் ஆகிருக்கு. அப்போ நமக்கு எரர் வந்து கீழே ஜீரோ வந்து மேலே போயிட்டு இங்கே கீழேருந்து அஞ்சாவது லைன், ஒன்று எரர் வந்து நெகட்டிவ் எரர். அப்போ இது சரி பண்ணதுக்காக நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியதுக்கு பாருங்கள், இங்கே வந்து பிக்சர் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். தட் மீன்ஸ் அங்கே உள்ளே இருக்க ஜீரோவுக்கு நேராக இங்கே ஜீரோ, இங்கே இருக்க ஜீரோவும் இருந்தால் ஹெட் ஸ்கேலோட ஜீரோவும் இருந்ததுன்னா ஜீரோ எரர். அதாவது எரரும் நில்லு, கரெக்ஷனும் நில்லு. நம்ம எந்த எரரும் எரரும் பண்ணணும்னா கரெக்ஷனும் பண்ணணும். அடுத்து பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட இப்போ நம்ம ஹெட் ஸ்கேலில் தெரிகிற ரீடிங். இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இங்கே ஜீரோ வந்து மேலே போயிட்டு, அப்போ கீழே வந்து கீழேருந்து பார்க்கும்போது இந்த அஞ்சாவது லைன் வந்து இந்த ஜீரோட மேட்ச் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, எரர் வந்து ஜீரோ மேலே போயிட்டுனா நெகட்டிவ் எரர், ஜீரோ வந்து இந்த ஜீரோக்கு கீழே இறங்கிட்டுனா பாசிட்டிவ் எரர். அப்போ இது மேலே போயிருக்கு, அதனால் நெகட்டிவ் எரர் எழுதியிருக்க பாருங்கள். நெகட்டிவ் எரர், பாசிட்டிவ் கரெக்ஷன். அப்போ நெகட்டிவ் எரர்னால் எத்தனாவது கோடு, அஞ்சாவது கோடு மேட்ச் ஆயிருக்கனால மைனஸ் 0.05 மில்லிமீட்டர். அப்போ கரெக்ஷன் வந்து என்ன எழுதணும், ப்ளஸ் 0.05 மில்லிமீட்டர். இப்படி இருந்தால் இப்படி, இதுதான் நம்மளோட பொசிஷனில் இருக்குது. அடுத்து இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இங்கே பாருங்கள், இப்படி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஜீரோ கீழே போயிட்டு அப்படின்னா பாசிட்டிவ் எரர்னு அர்த்தம். அப்போ இந்த ஜீரோட இந்த ஜீரோ கீழே போயிட்டுனா பாசிட்டிவ் எரர். அப்போ எத்தனாவது லைன் கீழே போயிருக்கு, இங்கேருந்து கூட்டினீங்க இந்த ஜீரோலேருந்து கூட்டினா 1, 2, 3, 4 அஞ்சாவது லைன் அப்போ போயிருக்கு. அப்போ அஞ்சாவது லைன் போயிருந்தால் இது வந்து பாசிட்டிவ் எரர், எரர் கரெக்ஷன் வந்து நெகட்டிவ்ல பண்ணணும். அதான் இங்கே எரர் பாருங்கள், ப்ளஸ் 0.05 மில்லிமீட்டர், கரெக்ஷன் வந்து மைனஸ் 0.05 மில்லிமீட்டர். நமக்கு இப்போ ஸ்க்ரூ காஜில் வந்து மைனஸ் 0.05 இருக்குது, அப்போ கரெக்ஷன் வந்து ப்ளஸ் 0.05 இங்கே நோட்டில் எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கணும். இதோட ஸ்க்ரூ காஜோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 மில்லிமீட்டர், எரர் வந்து மைனஸ் 0.05 மில்லிமீட்டர், கரெக்ஷன் வந்து ப்ளஸ் 0.05 மில்லிமீட்டர். புரிஞ்சுருக்கோம் நீங்கள். இப்போ பாருங்கள், பிச் ஸ்கேல், பிச் ஸ்கேல் வந்து நம்ம இப்போ வந்து யங்ஸ் மாடுலஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அப்போ யங்ஸ் மாடுலஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் திக்னஸ் மெஷர் பண்ணதுக்காக இதை யூஸ் பண்ணோம். அப்போ இப்படி யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு ரெண்டு டிக் வந்தோன்னே வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ ஸ்டாப் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், இங்கே என்ன ரீடிங் தெரிஞ்சுப்பாங்க. இங்கே கரெக்டாக இந்த பிச் ஸ்கேல் வந்து நமக்கு என்ன வெளியில் ரீடிங் தெரியுது, அஞ்சாவது லைன் தெரியுது. அப்போ அஞ்சுன்னு எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்த கோடு தெரிஞ்சு அதையும் எழுதணும். இப்போ பாருங்கள், நேராக பார்க்கும்போது நமக்கு அஞ்சு தான் தெரியுது. அப்போ அஞ்சுன்னு எழுதிட்டு இங்கே என்ன ரீடிங் தெரியுதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இந்த ஹரிசாண்டல் லைனோட எது மேட்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். அதாவது தட் மீன்ஸ் இந்த பிச் ஸ்கேலோட ஹரிசாண்டல் லைனில் இந்த ஹெட் ஸ்கேல் வந்து எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ பிச் ஸ்கேலோட ஹரிசாண்டல் லைனோட இங்கே பாருங்கள், ஐ திங்க் ஒரு 7வது லைன் மேட்ச் ஆகுது. ஆறாவது லைன் மேட்ச் ஆகுதுமா? அப்போ 6வது லைன்னால் நம்ம என்ன எழுதுனா, 5 பிச் ஸ்கேல் ரீடிங்கில் வந்து 5 போட்டு அப்போ மேட்சிங் வந்து 6 சொல்லி எழுதணும். தட் இஸ் ஹெட் ஸ்கேல் ரீடிங்கில் 6 எழுதணும். இங்கே பாருங்கள், பிச் ஸ்கேல் ரீடிங் வந்து அப்போ எப்படி எழுதுவீங்கன்னா, பிச் ஸ்கேல் ரீடிங் விஎஸ்ஆர்னு போட்டு 5 எழுதிட்டு ஹெச்எஸ்சியில் என்ன எழுதுவீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ இப்படி எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிஎஸ்ஆர் எடுத்தாச்சு, ஹெச்எஸ்சி எடுத்தாச்சு. பிஎஸ்ஆர்னா பிச் ஸ்கேல் ரீடிங், ஹெச்எஸ்சினா ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ். அந்த ரெண்டையும் நோட் பண்ணியாச்சு. அப்போ கோயின்சிடென்ஸ், ஹெட் ஸ்கேல் கோயின்சிடென்ஸோட லீஸ்ட் கவுண்ட், தட் மீன்ஸ் 0.01 மில்லிமீட்டர் தான் ஸ்க்ரூ காஜோட கோயின்சிடென்ஸ். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஹெச்எஸ்ஆர்ன்றது கிடையாது, அதாவது ஹெட் ஸ்கேல் ரீடிங் கிடைக்கும். அப்போ எப்படி எழுதுவீங்கன்னா, 0.01 கூட 6 மல்டிப்ளை பண்ணும் நமக்கு என்ன பிடிக்கும், 0.06, இதான் ஹெச் ஸ்கேல் ரீடிங். அப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணுமா அது. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, 0 எரர் 0 கரெக்ஷன் இருந்தால் அதையும் இது கூட ஆட் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்களா, 0 எரர் 0 கரெக்ஷன் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிச் ஸ்கேல் ரீடிங் 5 வச்சுக்கோங்க, அதோட ஹெட் ஸ்கேல் கோயின்ஸ் வந்து 42.
அப்போ நம்ம அப்சர்வ்டு ரீடிங் என்னது இந்த 0.01 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 42 வந்து 0.42 மாறும். அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க 5.42. இப்போ இதில் வந்து ஹெச்எஸ்சியோட லிஸ்ட் கொண்டு மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணி எழுதும் போது 5.42 கிடைக்கும். அது இங்கே எழுதிருக்காங்க பாருங்க. அதாவது தட் மீன்ஸ் இந்த 0.01 × 42 போட்டிங்கன்னு ஒன்று 0.42. அப்போ 5 + 5.42 கிடைக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க எரர் என்னது -0.05, கரெக்ஷன் வந்து +0.05. அப்போ கரெக்ஷனை வந்து நம்ம இது கூட மல்டிப்ளை பண்ணுவோம். நமக்கு வந்திருக்க ரீடிங் வந்து 5.42 லீஸ்ட் கவுண்ட். அப்போ ஜீரோ கரெக்ஷனோட லீஸ்ட் கவுண்டை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணால் தான் 0.05 நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் எழுதியிருக்கோம். அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா டோட்டல் ரீடிங்கோட ஆட் பண்ணிடலாம் டைரெக்டாக. அப்போ 5.42 கூட +0.05. இதுவே நமக்கு எரர் வந்து பாசிட்டிவ்லேயும் கரெக்ஷன் வந்து நெகட்டிவ்லேயும் இருந்தால் இந்த இடத்துல வந்து -0.05 தான் போடணும், தெரிஞ்சுக்கோங்க சரியாமா. அப்போ வந்து நமக்கு வந்திருக்குது கரெக்ஷன் வந்து ப்ளஸில் வந்திருக்கனால இங்கே என்ன இருக்கோ அந்த சிம்பிளை தூக்கி அப்படிங்க போடணும். இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருந்தால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ வந்து இங்கே 5.42 கூட இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம இங்கே என்ன எழுதிருக்கோம் ப்ளஸ் போட்டுக்கோம். அப்போ 5.42 கூட 0.05 ஆட் பண்ணால் 5.47. அப்போ இப்படி தான் ஒவ்வொரு ரீடிங்கும் இங்கே எடுத்துருக்கோம். யங்ஸ் மாடுலஸில் வந்து அப்போ அடுத்த ரீடிங் எடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல இப்படி ப்ளேஸ் பண்ணி ரீடிங் எழுதிக்கிங்க. இதே மாதிரி இப்படி 5 வேறு பொசிஷனில் இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்படி தான் நம்ம ஸ்க்ரூ காஜில் ரீடிங் எடுக்கணும். ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.